Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Hive ல buckets. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ buckets பார்க்கிறதுக்கு முன்னாடி Hive ல நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. ஒன்னு வந்து partition, இன்னொன்னு வந்து bucket. இது ரெண்டுமே டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான். சோ partition பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பிக் டேட்டா கோர்ஸ் இன் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்திருப்பேன். அதுல போனீங்கன்னா Hive மட்டும் இல்ல, லெசன் 1 ல இருந்து ஒரு பிக் டேட்டா கோர்ஸோட கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து அதுல இருக்கும். இன்னுமே நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். அதுல போனீங்கன்னா Hive வீடியோஸ் இருக்கும், அதுலயே அதுல partition வீடியோஸ் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, ஸோ பக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதுவும் டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணும், பட் பார்ட்டிஷன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும், பக்கெட் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணும். ஸோ ரெண்டு விஷயம் பக்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கெட் இஸ் யூஸ் டு டிஸ்ட்ரிபியூட் த டேட்டா, அது ஒன்று. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டேட்டா சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா வந்து சாம்பிளிங் பண்ணுறதுக்கு இது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று வந்து மேப் சைட் ஜாயின் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஸோ பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிற டேபிளுக்கு மேலே நீங்கள் மேப் சைட் ஜாயின் போடும்பொழுது இட் வில் பி ஃபாஸ்டர். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் பக்கெட்ஸ் அண்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு நீங்கள் Hive ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களுக்கு சில டவுட்ஸ் வரும். அதில் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பார்ட்டிஷன் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம், பார்ட்டிஷன் வித் பக்கெட் வச்சு டேபிள் கிரியேட் பண்ணுறதும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் பக்கெட் வச்சு கிரியேட் பண்ணுவாங்களா டேபிள் அப்படின்னு கேட்டால் பண்ணுவாங்க. அது பாசிபிள், சின்டாக்ஸ் வைஸ் அது பாசிபிள், ரியல் டைம்லையும் அது பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட்டிஷன்கிறத பார்த்தாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். அதேமாதிரி வந்து இந்த வீடியோவில் பக்கெட் மட்டும் வச்சு தான் நான் டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். பார்ட்டிஷன் வித் பக்கெட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் கமெண்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ நான் இங்கே எல்லாமே லைனாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பக்கெட் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்கள் செட் பண்ணணும். அதில் வந்து இந்த Hive enforce bucket வந்து ட்ரூனு கொடுக்கணும். பை டிஃபால்ட் வந்து நீங்கள் பக்கெட் டேபிள் கிரியேட் பண்ண முடியாது, நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு ட்ரூனு கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்ட்டிஷன்ஸ் வீடியோ பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா நான் இந்த இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை நான் அங்கேயும் சொல்லியிருப்பேன். என்னென்னா, பார்ட்டிஷன் டேபிள்லையும் சரி பக்கெட் டேபிள்லையும் சரி நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக லோட் டேட்டா கமாண்ட் போட்டு டேட்டாவை லோட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் லோட் பண்ணிங்களா, பண்ண முடியும், பட் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ எப்போ இந்த பக்கெட் டேபிளையும் பார்ட்டிஷன் டேபிளையும் எப்போ ஒரு MapReduce ஜாப் மூலியமாக ஒரு டேட்டா இல்லை ஸ்பார்க் ஜாப் மூலியமாக ஒரு டேட்டா லோட் ஆகுதோ அப்போ தான் அது பார்ட்டிஷன் ஆகும், பக்கெட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் Hive அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்ட்டுவோ இல்லை இன்சர்ட் ஓவர் ரைட் கமாண்ட் மூலியமாகவோ நீங்கள் அந்த பக்கெட் டேபிளுக்கோ பார்ட்டிஷன் டேபிளுக்கோ டேட்டாவை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் பார்ட்டிஷன் ஆகும், பக்கெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பார்க்கில் MapReduce-லலாம் எழுதுறாங்கன்னா அவங்க டேரெக்டாக அப்படியே டார்கெட் டேபிள் பக்கெட் டேபிளுக்கு எழுதுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி ஸ்பார்க்லேயோ MapReduce-லையோ போச்சுன்னா டேட்டா வந்து பார்ட்டிஷன் ஆயிரும், பக்கெட் ஆயிரும். பட் நான் Hive-ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பக்கெட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், லோட் டேட்டா பண்ணலாமா, லோட் டேட்டா லோக்கல் இன்பாத்தோ இல்லை லோட் டேட்டா இன்பாத் கமெண்ட் போட்டு நான் டேட்டா ஃபைலில் லோட் பண்ணலாமான்னா பக்கெட் ஆகாது, பார்ட்டிஷன் ஆகாது, இன்சர்ட் இன்ட் மூலியமாக தான் நீங்கள் போடணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டாக இன்சர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி டேபிள், ஒரு நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பக்கெட்டோ இல்லை பார்ட்டிஷன் டேபிளோ கிடையாது, நார்மல் டேபிள். அதை கிரியேட் பண்ணிட்டு என்னோட ஒரு இன்புட் டேட்டா செட்டை நான் லோட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், லோட் டேட்டா லோக்கல் இன்பாத். ஸோ இது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு டேட்டா செட்டையும் காமிச்சிட்றேன். இங்கே ஒரு 10 ரெக்கார்டு இருக்குது, 3 காலம் இருக்குது, நேமு, சீரியல் நம்பர், நேமு, அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லோட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதில் நீங்கள் லோட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் ஒரு பக்கெட் டேபிள் கிரியேட் பண்ணுங்கள். இந்த பக்கெட் டேபிளை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் கமெண்ட் இங்கே பாருங்கள், இன்சர்ட் இன்டு டேபிள் எதுக்குள்ளே பிகே அண்டர்ஸ்கோர் டெஸ்ட், அதாவது பக்கெட் டேபிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபஸ்ட் டேபிள் இந்த டெஸ்ட் டேட்டா. இப்படி போட்டால் என்ன ஆயிரும், நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக இன்சர்ட் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி லோட் பண்ண டேபிள்லேருந்து டேரெக்டாக நீங்கள் இந்த பக்கெட் டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இன்சர்ட் நடந்துட்டாவே என்ன ஆயிரும், பக்கெட்ஸ் உள்ளே கிரியேட் ஆயிரும், டேட்டா பார்ட்டிஷன் ஆயிரும். சரி, இப்போ நம்ம வந்து பக்கெட் டேபிளோட சின்டாக்ஸை பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் டேபிள் எல்லாம் போட்டுட்டேன், 3 காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த டேபிளுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், பட் இது ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம வந்து இந்த டேபிளை வந்து கமாண்ட் இருக்குது, ஷோ கிரியேட் டேபிள் டேபிள் நேம்னு போட்டால் அந்த டேபிளோட ஃபுல் டீடெயில் ஸ்ட்ரக்சரும் காமிக்கும் Hive-ல. அப்போ இந்த டேபிள் எதுக்கானதுன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால தான் இந்த கமெண்ட்டை போடுவோம், பட் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பக்கெட் டேபிள் எல்லாத்துலேயும் இந்த கீவேர்டு இருக்கும், கிளஸ்டர்டு பை அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும், அப்புறம் இன்டூ எத்தனை பக்கெட்டுங்கிற இந்த கீவேர்டு இருக்கும். இது இருந்து கிளஸ்டர்டு பைன்னு இருந்தாவே அது பக்கெட்டட் டேபிள். ஓகேங்களா? ஸோ இதை கிளஸ்டர்டு பை அப்படின்னு போட்டுட்டு நான் அமௌண்ட் காலம் வச்சுருக்கேன், அதாவது அமௌண்ட்டு காலமை பேஸ் பண்ணி பிரிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
பார்ட்டிஷன்னாலும் அதே ஒரு மாதிரி பார்ட்டிஷன் காலமை கொடுக்கணும் நம்ம, பக்கெட்னாலும் ஒரு பக்கெட் காலமை கொடுக்கணும். இந்த காலமில் இருக்க வேல்யூ வச்சு டேட்டாவை பிரிங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, எத்தனை பக்கெட்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இன் டூ த்ரீ பக்கெட். ஸோ பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல தேவையில்லை எத்தனை பார்ட்டிஷன் கிரியேட் ஆகணும்னு, பட் பக்கெட்டில் நம்ம சொல்லணும். ஸோ இன் டூ த்ரீ பக்கெட், அப்புறம் ஸ்டோர் டஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல். இங்கே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், இந்த த்ரீ பக்கெட்டுங்கிறத நாம் சொல்லணுமா? அப்படி சொல்லணும்னா எனக்கு இந்த நம்பர் எப்படி தெரியும், மூணு நாலு அஞ்சுன்னு இது எப்படி தெரியும், இல்லை ரஃபாக நான் ஒரு 20-30 போடலாமான்னு அப்படிலாம் போடக்கூடாது. நீங்கள் இங்கே போடுற நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களோட டேபிளோட பெர்ஃபார்மன்ஸே ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இந்த நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டேபிளோட சைஸ், இன்னும் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் பக்கெட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் பாருங்கள், ஏன்னா இது இன்றைக்கும் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பக்கெட் நம்பரை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணீங்க அப்படின்னு, இன்டர்வியூக்குன்னு இல்லை, நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் டே ஒன் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணணும் டேபிளில், இல்லை ஒரு புது ஹைவ் டேபிளில் உங்களையே ஸ்ட்ரக்சர் பண்ண சொல்கிறாங்கன்னா பக்கெட் அதில் வைக்கணும்னா பக்கெட் வச்சா என்ன எவ்வளோ பக்கெட் கவுண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஃபைன், சரி, இப்போது நம்ம வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். இப்போது பக்கெட் உள்ளே எதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கும், அமௌண்ட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி இதை பிரிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்ட்டிஷனுக்கும் பக்கெட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல முடியும் இந்த ரெக்கார்டு இந்த பார்ட்டிஷனுக்கு தான் போகணும், இந்த ரெக்கார்டு இந்த பார்ட்டிஷனுக்கு தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்ட்டிஷன் டேபிளில் ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ள ஹெச்டிஎஃப்எஸ்ல எப்படி கிரியேட் ஆகும்னா இந்தியா, யூஎஸ், யூகேன்னு பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ் ரெக்கார்டு ஒன்று வருது அப்படின்னா பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம், யூஎஸ் ரெக்கார்ட்னா யூஎஸ் பார்ட்டிஷனுக்கு தான் போகணும், இந்தியா ரெக்கார்ட்னா இந்தியா பார்ட்டிஷனுக்கு தான் போகணுங்கிறது பார்ட்டிஷனில் நம்ம சொல்ல முடியும். பட் பக்கெட்டில் அதை நம்ம சொல்ல முடியாது. பக்கெட் பொறுத்த வரைக்கும் மூணு பக்கெட் கிரியேட் ஆகும், ஆனால் இந்த ரெக்கார்டு தான் ஃபஸ்ட் பக்கெட்டுக்கு போகணும், இந்த ரெக்கார்டு தான் செகண்ட் பக்கெட்டுக்கு போகணுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது, அது பக்கெட்டே பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பக்கெட் அது என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை செய்யுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பக்கெட் பொறுத்த வரைக்கும் பக்கெட்டோட அல்காரிதம் என்னென்னா ஹேஷ் பார்ட்டிஷன். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இது பக்கெட்டுக்கே ஆன வீடியோங்கிறனால இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹேஷ் பார்ட்டிஷன். ஸோ பக்கெட்டோட அல்காரிதம் என்னன்னு கேட்டால் நீங்கள் ஹேஷ் பார்ட்டிஷன் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட் பக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போனா நம்ம பார்ட்டிஷனே போகலாமே, நான் ஏன் பக்கெட் வரணும்? அந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பக்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லா டேட்டாவும் நான் சொல்கிற பக்கெட்டுக்கே போகாது அப்படிங்கிறப்போ அங்கே அந்த இவென்ச்சுவல் டிஸ்ட்ரிபியூஷனே வராதே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யூஎஸ் ரெக்கார்டு வந்து யூகே பக்கெட்டுக்கு போகலாம், இப்போ இதெல்லாம் பக்கெட்னு நினச்சிக்கோங்க. இப்போ இந்தியா ரெக்கார்டு வந்து யூஎஸ் பக்கெட்டுக்கு போகலாம், யூஎஸ் ரெக்கார்டு வந்து யூகே பக்கெட்டுக்கு போகலாம், இப்படி தான் நடக்கும் பக்கெட்டில். அப்போ இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் பார்ட்டிஷனே யூஸ் பண்ணலாம்ல, நான் ஏன் பக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேஷ் பார்ட்டிஷன். ஸோ இங்கே வந்து நம்ம சின்டாக்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எதை பேஸ் பண்ணி பக்கெட் கிரியேட் ஆகணும்னு சொல்லியிருந்தோம், அமௌண்ட் காலமில் இருக்கிற வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே கிரியேட் ஆகணும். சரி, அப்போ வந்து பேக், இப்போ வந்து அமௌண்ட் காலம் இருக்குது. இந்த அமௌண்ட் காலமில் வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி 3, 6, அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து லைக் என்கிட்ட வந்து ஒரு 7 இருக்குது, அப்புறம் வந்து 15 இருக்குது, இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் இருக்குது. எத்தனை பக்கெட் கிரியேட் ஆகிருக்கணும்னு சொன்னோம், மூணு பக்கெட் அப்படின்னு சொன்னோம். இந்த ஹேஷ் பார்ட்டிஷனோட ஃபார்முலா என்ன தெரியுங்களா? இதோட ஃபார்முலா வந்து ஹேஷ் ஆஃப் த காலம், அதாவது நீங்கள் என்ன காலமை வந்து பக்கெட்டுக்கு கொடுத்தீங்களோ அந்த காலம் வேல்யூவை இருக்கிற வேல்யூவெல்லாம் அது ஹேஷ் பண்ணிடும். அதை மாட் ஆஃப் நம்பர் ஆஃப் பக்கெட் எத்தனை கொடுத்தீங்க, 3, அந்த 3 இதுதான் இதனோட ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது இப்போ இதோட ஃபஸ்ட்டு இந்த 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3 இந்த 3 வேல்யூக்கு அது ஒரு ஹேஷ் வேல்யூ ரெடி பண்ணும். இப்போ அமௌண்ட்டில் வந்து 3 இருக்குது, இந்த 3க்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ ரெடி பண்ணும். இந்த ஹேஷ் வேல்யூ எப்படி ஜென்ரேட் ஆகும், என்ன மாதிரி ஜென்ரேட் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. பட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன், இப்போ இந்த 3க்கு வந்து ஒரு 13 ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன பண்ணுன்னா, இந்த 30 இங்கே இருக்கிற 3 டிவைட் பண்ணும். ஸோ மாடுலோ ஃபங்க்ஷன், இதுக்கு பேர் வந்து மாடுலோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த 30 வந்து நான் 3 டிவைட் சாரி எஸ் இந்த 30 வந்து நான் 3 டிவைட் பண்ணேன்னா என்னோட ரிமைண்டர் என்ன வரும்? 0. கோஷன்ட் இங்கே நமக்கு தேவையில்லை, ரிமைண்டர் என்ன வரும்? 0. ஏன்னா 30 வந்து டிவிசபிள் பை 3, அப்போ 0. இந்த 0 எதை தெரியுங்களா குறிக்கும்? டினோட்ஸ் தி பக்கெட் பொசிஷன். பக்கெட் பொசிஷன், அதாவது உங்களுக்கு ஹெச்டிஎஃப்எஸ்ல பக்கெட் எப்படி கிரியேட் ஆகும், இப்போ நம்ம 3 பக்கெட்னு சொன்னோம் இல்லைங்களா, அது எப்படி தெரியுங்களா கிரியேட் ஆகும்? 0000_0, 0000_1, 0000_2 கிரியேட் ஆகும். இதில் இது வந்து 0th பக்கெட், இது ஃபர்ஸ்ட் பக்கெட், இது 2nd பக்கெட், ஆக மொத்தம் 3 பக்கெட் இருக்குது. 0 ஆரம்பிக்குது. ஓகேங்களா? 3 பக்கெட். இப்போ இந்த 0ங்கிறது எதை குறிக்குது? பொசிஷனை குறிக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் பக்கெட்டை குறிக்குது, அதாவது 0th பக்கெட். அப்போது இந்த 3ங்கிற ரெக்கார்டுக்கு தானே நமக்கு இங்கே 0 வந்துச்சு. ஸோ இந்த 3ங்கிற இந்த ரெக்கார்டு
இந்த ரோ என்டையர் ரோ இந்த அமௌண்ட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு சீரியல் நம்பர் இருந்திருக்கும் நேம் இருந்திருக்கும் ஸோ அதுக்கு ஏதாவது சம் வேல்யூ இருந்திருக்கும் ஸோ இந்த என்டையர் ரோவுமே எங்கே போகும் தெரியுங்களா இந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்ட் நம்ம கொடுத்துருக்கிற காலமில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ எடுத்து அதை ஹேஷ் பண்ணி அதை டிவைட் பை எத்தனை பக்கெட் நம்ம கொடுத்துருக்கோமோ அதையும் பண்ணி அதுக்கப்புறம் வர்ற அந்த ரிமைண்டரை வந்து அந்த ரிமைண்டரை தான் பக்கெட்டோட பொசிஷனை குறிக்கும் ஸோ அந்தந்த பக்கெட்டில் போய் அது விழுந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து திரும்பவும் வந்து எனக்கு வந்து ஒரு மூணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இப்போ இந்த மூணு ஸோ இந்த மூணுக்கு எகெயின் இந்த கம்பிடிஷன் நடக்கும் இதே கம்பிடிஷன் நடக்கும் அதே மாதிரி அதுவும் ஜீரோ வரும் அதுவும் இங்கே போகும் இப்போ அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நம்பர் சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் வந்து சிக்ஸுக்கு வந்து நான் ஹேஷ் வேல்யூ எடுப்பேன் அடுத்து த்ரீ சிக்ஸுக்கு வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ இதுக்கு வந்து சம் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சம் வேல்யூ வருது ஸோ அந்த சம் வேல்யூவை நீங்கள் திரும்பவும் மூணால் டிவைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த சிக்ஸு அதனோட என்டையர் ரோவும் வந்து ஃபஸ்ட்டு பக்கெட்டுக்கு போகும் இந்த மாதிரி தான் போகுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போது இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த மூணு அமௌண்ட்டும் இந்த ஃபஸ்ட்டு மூணு அமௌண்ட்டும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பக்கெட்டுக்கு போகணும் அடுத்து பதினஞ்சும் மூணும் இது ரெண்டும் லாஸ்ட்டுக்கு போகணும்லாம் உங்களால் இங்கே டிசைட் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு தான் நீங்கள் பார்ட்டிஷன் போகணும் இல்லைனா கஸ்டம் பார்ட்டிஷன் தான் எழுதணும் பட் பக்கெட் பொறுத்த வரைக்கும் அதுதான் முடிவு பண்ணும் ஸோ உங்கள் நீங்கள் எந்த காலமாக பக்கெட்டு கொடுத்துருக்கீங்களோ அதை ஹேஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் பக்கெட்டோட டிவைட் பண்ணி அதனோட ரிமைண்டரை கன்சிடர் பண்ணி பொசிஷனை சூஸ் பண்ணிடும் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதனோட இன்டர்னல்ஸ் பார்த்தாச்சு இது நீங்கள் எந்த இன்டர்வியூவில் கேட்டாலும் நீங்கள் இதை தான் சொல்லணும் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம் என்ன அப்படின்னா பார்ட்டிஷனில் தான் நான் சொல்ல முடியுமே இங்கே போ அங்கே போன்னு நான் சொல்லலாமே அப்போ நான் வந்து பார்ட்டிஷனே யூஸ் பண்ணிக்கலாமே நான் ஏன் பக்கெட் யூஸ் பண்ணணும் இப்போ உங்களோட அந்த க்வெஸ்சனுக்கு நான் வரேன் ஓகே நான் இதை இப்போ கிளியர் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் ஒரு யூஎஸ் ரெக்கார்டு வருதுன்னா யூஎஸ் பார்ட்டிஷனுக்கு போகணும்னு சொல்லலாம் இந்தியா ரெக்கார்டு வருதுன்னா இந்தியா பார்ட்டிஷனுக்கு போ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் பக்கெட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ரெக்கார்டு இந்தியாவுக்கும் வரும் இந்தியா ரெக்கார்டு யூஎஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுதான் பக்கெட் அதுதான் நான் சொன்னேன் சரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்ட்டிஷன் நம்ம ஏன் பண்ணுறோம் இப்போ வந்து நிறைய டேட்டா இப்படி 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 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம வந்து குரூப் பண்ணுறோம் டேட்டாவை ஸோ இதெல்லாம் இந்தியா ரெக்கார்டு இதெல்லாம் யூஎஸ் ரெக்கார்டு இதெல்லாம் யூகே ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டேட்டாவை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம் எதுக்கு இது பண்ணுறோம் இப்போ நான் வந்து ஒரு செலக்ட் குவரி போடுறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா சரி கண்ட்ரி ஈக்குவல் டு யூகே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் பார்ட்டிஷனே பண்ணலினா இது என்ன தெரியுங்களா பண்ணும் இந்த குறி இந்த ரெக்கார்டு ஃபஸ்ட் ரெக்கார்டை பார்க்கும் ஓகே இது யூகே இல்லை அடுத்து பார்க்கும் யூகே இல்லை அடுத்து பார்க்கும் யூகே இல்லை இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வரும்போது தான் இருக்குங்க அப்போது இந்த இவ்வளோ ஒரு 15-20 ரெக்கார்டு அதை ஸ்கேன் பண்ணிட்டு தான் கடைசிக்கே வருது அப்போ என்ன உங்களோட ரெக்கார்டு லாஸ்ட் ரெக்கார்டாக இருந்தால் கூட டேபிளை ஃபுல் ஸ்கேன் பண்ணிட்டு வரும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்ட்டிஷன் இப்போ இதுவே பார்ட்டிஷன் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யூகே இங்கே வேர் கண்டிஷனில் போட்டோன்னே இது டைரெக்டாக இந்த ரெண்டையும் பார்க்கவே பார்க்காது டைரெக்டாக மூணாவது பார்ட்டிஷனுக்கு வந்துடும் அதுதான் பார்ட்டிஷனோட ஒரு யூஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்ட்டிஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்குறேன் சீரியல் நம்பர் நேமு கண்ட்ரி 1, 2, 3, 4 நேம் வந்து ஏபிசிடி கண்ட்ரி வந்து ஐஎன் யூஎஸ் ஸோ இப்போ இது இந்த மூணு காலமில் நீங்கள் எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ண முடியும் யோசிங்க இந்த காலம் வச்சு பார்ட்டிஷன் பண்ண முடியுமா ஏன்னா எல்லாமே யூனிக் வேல்யூஸ் ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கு பார்ட்டிஷன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும் அப்படி ஆகக்கூடாது குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு தான் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகணும் சரி நேம் எடுத்துக்கோங்க இதுவும் யூனிக்காக தான் இருக்குது இதை பேஸ் பண்ணியும் பண்ண முடியாது அப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்குது அப்போது இதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணலாம் இப்போ வந்து இன்னொரு நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்குறேன் இப்போ வந்து சீரியல் நம்பர் இருக்குது அதே மாதிரி நேம் இருக்குது அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்புறம் ஃபோன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே 1, 2, 3, 4 நேம் வந்து ஏபிசிடி அக்கௌண்ட் நம்பர் 1, 1001, 1002, 1003, 1004 அதே மாதிரி வந்து ஃபோன் நம்பர் வந்து சம்திங் 9876875213455 அப்புறம் 0762 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது இதுவும் எல்லாமே யூனிக் வேல்யூஸ் இதுவும் எல்லாமே யூனிக் வேல்யூஸ் அக்கௌண்ட் நம்பர் ஆப்வியஸாக அதுவும் யூனிக் வேல்யூஸ் ஃபோன் நம்பரும் யூனிக் வேல்யூஸ் இப்போ இதில் எதுவுமே டூப்ளிகேட்ஸே இல்லை ஒரு குரூப் பண்ணி டேட்டாவை இங்கே பார்ட்டிஷன் பண்ண முடியுமா யோசிங்க இதில் இப்படியும் டேபிள்ஸ் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ இந்த மாதிரி டேபிள்ஸில் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணணும்னு நினச்சா என்ன ஆகும்னா 4 பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு 4 ரெக்கார்டு இருக்குது அப்போ 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுனா 1 மில்லியன் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும் அதுக்கு பார்ட்டிஷனே பண்ணாமல் போயிடலாமே ஸோ எனிவே உங்களுக்கு அது ஃபுல் ஸ்கேன் தான் நடக்கும் பார்ட்டிஷனே பண்ணாமல் போயிடலாமே ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் எப்போ ஒரு டேபிளை வந்து நம்மளால் பார்ட்டிஷன் பண்ண முடியலேங்கிற ஒரு கேஸ் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா பக்கெட்ஸ் வந்து இங்கே இருக்கிற
இந்த பர்டிகுலர் வேல்யூ வச்சு அது வந்து பிரிக்க போகிறது இல்லை, பார்ட்டிஷனில் இந்த வேல்யூ வச்சு தான் பிரிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கண்ட்ரி கோட் அப்படின்றத பார்ட்டிஷனில் கொடுத்துட்டேன்னா இந்த வேல்யூ வச்சு தான் அது பிரிக்கும், பட் பக்கெட்டில் அப்படி பிரிக்காது. இந்த இந்தியாவுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ஜென்ரேட் பண்ணும் 20, அந்த ஹேஷ் வேல்யூவை மாட் ஆஃப் பக்கெட் பண்ணி தான் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபோன் நம்பர், இது ஒரு ஃபோன் நம்பர், இந்த ரெண்டு ஃபோன் நம்பருக்கும் ஒரே ரிமைண்டர் வந்ததுன்னா 00 வந்துச்சுன்னா அதாவது இதோட ஹேஷ் வேல்யூ 3ங்க, இதோட ஹேஷ் வேல்யூ 6. ஸோ நம்ம வந்து 3 டிவைட் பண்ணால் என்ன வரும், ரிமைண்டர் 0. 6 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், 0. என்னதான் ரெண்டு ஃபோன் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட ரெண்டு ஹேஷ் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ரிமைண்டர் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டு எங்கே போயிடும், ஒரு பக்கெட்குள்ளே போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொரி பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, பார்ட்டிஷன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். அதாவது ஃபுல் ஸ்கேனும் நடக்கக்கூடாது, பார்ட்டிஷனும் இங்கே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும், பக்கெட்ஸ் பண்ண முடியும். ஸோ பக்கெட்ஸ் பண்ணும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொரி பண்ண போகிறது 9876 தான், ஆனால் ஃபஸ்ட்டு பக்கெட்டுக்குள்ளே ரெண்டு ரெக்கார்டு இருக்கும், 9876 இருக்கும், 1345 இருக்கும். பட் பார்ட்டிஷனில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் பார்ட்டிஷனாக எல்லாமே இந்தியா ரெக்கார்டாகவே தான் இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்கும், இது ரெண்டுமே இருக்கும். அப்போது நான் வந்து இப்போ ஒரு கொரி போடுறேன், செலக்ட் ஃபோன் நம்பர், இதை அடிச்சிட்றேன், வேர் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு 9876 நான் போடும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த கொரி டைரெக்டாக இந்த பக்கெட்டுக்கு வரும், வந்து இதில் இருக்கிற ரெண்டு ரெக்கார்டையும் படிச்சுட்டு இதை எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்பவும் தேவையில்லாத ரெக்கார்டை படிக்குதுல்ல, பக்கெட் படிக்குதுல, பார்ட்டிஷன் அப்படி படிக்காதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னென்னா, அது இந்த பக்கெட்டுக்குள்ளே மட்டும்தான் தேவையில்லாத அந்த ரெக்கார்ட்ஸை வந்து படிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு 10 பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ இந்த ரெண்டு பக்கெட்டையும் அது விட்டுடும், இதை மட்டும் படிக்கும், இதில் இது தேவையில்லை, ஸோ இதை மட்டும் அது எடுத்து கொடுக்கும். ஸோ ஃபுல் ஸ்கேனை விட பக்கெட் கொஞ்சம் ஓகே தான். ஸோ ஃபுல் ஸ்கேன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா ரெக்கார்டையும் அது ரீட் பண்ணும். இந்த 9876 1345 மட்டும் ரீட் பண்ணாது, எல்லா பக்கெட்ஸில் அதாவது எல்லா ரெக்கார்ட்ஸையும் ரீட் பண்ணி அதிலிருந்து தான் 9846 உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து 0762 போடுறேன்னு வச்சுக்கோங்க, இதில் 0762 அது எங்கே பாருங்கள் லாஸ்ட் லைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ரெக்கார்டாக ரீட் பண்ணிட்டு வரும். இப்போ இதே 0762 ஃபஸ்ட் பக்கெட்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்தே நமக்கு அதை எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பக்கெட் வந்து பார்ட்டிஷன் அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலைனாலுமே, பட் ஸ்டில் இட் ஹெல்ப்ஸ் யூ, ஃபுல் ஸ்கேனை அவாய்ட் பண்ணும். ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரியணும். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் இதுதான், அதான் பக்கெட் வந்து ரேண்டமாக தானே பிரித்து போடுது, அதுக்கு பதிலாக நம்ம பார்ட்டிஷன் யூஸ் பண்ணலாமே, பார்ட்டிஷன் யூஸ் பண்ணலாமேம்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வர்ற டேபிளில் உங்களால் பார்ட்டிஷன் பண்ண முடியாத கேஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு தான் வி ஆர் யூசிங் பக்கெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்ட்டிஷன் அண்ட் பக்கெட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறது, அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பக்கெட் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் ரெண்டு பாயிண்ட் சொன்னேன், ஒன்று வந்து டேட்டா சாம்பிளிங்னு ஒன்று சொன்னேன், இன்னொன்று வந்து மேப் சைட் ஜாயின் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பக்கெட் இருக்கிற டேபிள் மேலே நீங்கள் ஜாயின் போட்டாவே அது மேப் சைட் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று டேட்டா சாம்பிளிங், அது என்ன, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தாச்சு, நான் இப்போ உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் டேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு டேட்டா லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் அதுக்கப்புறம் ஒரு பக்கெட் டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட்டு கொடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிள்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, நான் இதோட லொக்கேஷன் காமிக்கிறேன். ஸோ க்ரியேட் டேபிள் இப்படி போட்டிங்கன்னா டேபிளோட அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும், அந்த க்ரியேட் டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே கிடைக்கும். இதை காப்பி பண்ணி திரும்பவும் நீங்கள் டேபிள் நேம் மாற்றி வேறு டேபிளாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஃபுல் டீடெயிலும் கிடச்சிரும். இதில் பாருங்கள், இதோட லொக்கேஷன் பாருங்கள், இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஹெச்டிஎஃப்எஸில் போய் காமிக்கிறேன். இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான ஒரு இது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பிகே டெஸ்ட் டேட்டா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கெட்ஸ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ 0, 1, 2. ஸோ 0000 ஒரு 5 0 இருக்கும், அப்புறம் 0, அப்புறம் 1, அப்புறம் 0, அப்புறம் 2, அப்புறம் 0. ஸோ 3 பக்கெட்டாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 பக்கெட்டையும் நீங்கள் ஹெச்டிஎஃப்எஸில் கேட் கமாண்ட் போட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உள்ளே போட்டிருக்கிற அந்த டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதை கேட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ இதை மட்டும் உங்களுக்கு நான் கேட் பண்ணி காமிக்கிறேன், ஹடூப் fs-cat. ஸோ இது டெக்ஸ்ட் ஃபைலுங்கிறனால நம்ம கேட் பண்ணும்பொழுது, நம்ம ஸ்டோர் பண்ணும்பொழுது ஸ்டோர் ஆஸ் டெக்ஸ்ட் ஃபைல் தானே கொடுத்தோம். ஸோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணிங்களா, சீக்வன்ஸ் ஓஆர்சி போட்டிருந்தீங்கன்னா இதை நம்ம பார்த்துருக்க முடியாது. ஸோ இது அதனால் நான் கேட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் கேட் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் பக்கெட்டில் என்னென்ன ரெக்கார்ட்லாம் வந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் அதே மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது ஒன்றும் இல்லை, அது டீலிமிட்டர், அது அப்படி அந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்டு இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு.
இந்த பர்டிகுலர் பக்கெட்ல மூணு ரெக்கார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. நான் மொத்தம் 10 ரெக்கார்டு உங்களுக்கு இன்புட் ஃபைல்ல காமிச்சேன், அதுல மூணு வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மூணு யாரு டிசைட் பண்ணா இங்க வந்து ஸ்டோர் ஆகணுங்கிறது நாம கிடையாது, அது வந்து ஹேஷ் பார்ட்டிஷன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த சாம்பிளிங் பார்ட்டும் வந்துடுறேன். நிறைய பேர் பக்கெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சாம்பிளிங் சாம்பிளிங் பாங்க. ஆனால் என்ன சாம்பிளிங் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ சாம்பிளிங் ஒன் ஆஃப் த ரீசன் பக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டுமே கிடையாது. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சாம்பிளிங் ஒன்று பண்ண முடியும். ஒன்று வந்து பிளாக் பேஸ்டு சாம்பிளிங்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பக்கெட் டேபிளை வந்து நம்ம சாம்பிளிங். சாம்பிளிங்னா என்னென்னாங்க, இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ரன் பண்ணணும், ஒரு டேபிள் மேலே ஒரு ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், நான் ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் ஒரு மொத்த ஃபுல் டேட்டா செட் மேலேயே ரன் பண்ணுறதுக்கு பதிலாக சாம்பிளாக ஒரு சில டேட்டா செட்டில் மட்டும் நமக்கு ரன் ஆனால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், செலக்ட் ஆவரேஜ் அமௌண்ட் ஃப்ரம் அந்த பக்கெட் டேபிள், டேபிள் சாம்பிள்னு நீங்கள் இந்த கீவேர்டை போட்டுட்டு இதுக்குள்ளே பக்கெட் ஒன் அவுட் ஆஃப் த்ரீ ஆன் அமௌண்ட் காலம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த ஆவரேஜுங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்னாவது பக்கெட்டில் நடந்தால் மட்டும் போதும், அதாவது மூணு பக்கெட் இருக்குது அதில் ஒன்னாவது பக்கெட்டில் மட்டும் நடந்தால் போதும், அதுவும் அமௌண்ட் காலமை பேஸ் பண்ணி நடந்தால் போதும் அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க. அமௌண்ட் காலமாக பேஸ் பண்ணி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர்ஏஎன்டி, அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது ஏதாவது ஒரு காலமாக பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுதான். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பக்கெட்டில் இருக்கிற டேட்டாவுக்கு மட்டும்தான் வரும். நான் வேணால் அதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஹைவில் போயிட்டு ஐ வில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் திஸ் போட்டேன், ஃபைன். ஸோ இப்போ இந்த MapReduce ஜாப் ரன் ஆகுது. ஸோ இது என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஆவரேஜுங்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பக்கெட்டில் இருக்கிறது ரெக்கார்டுக்கு மட்டும் நடந்தால் போதும், எனக்கு என்டையர் டேட்டாவுக்கும் வேணாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு டேட்டாவை ட்ரெயின் பண்ணுறோம், ஏதாவது மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாம்பிளிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவுக்கு மட்டும் போட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து இப்போ ஃபிக்ஸடு கிடையாது. ஓகேங்களா, சாம்பிளிங் பார்க்குறீங்க அவ்வளோதான், நம்ம ஏதாவது எடுத்து சாம்பிள் பார்க்குற மாதிரி தான், இதுவும் கொரியில் சாம்பிளிங் பார்க்குறீங்க அவ்வளோதான். ஸோ பக்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அது சாம்பிளிங் சாம்பிளிங் சொல்லுவாங்க. நிறைய பேர் அது என்னன்னே தெரியாமல் வந்து ரொம்ப ட்ரபுள் ஆகிக்குவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு. ஸோ பக்கெட்டோட நிறைய யூசஸ் இருக்குது, அது அதில் ஒன்று தான் இந்த சாம்பிளிங். பக்கெட் வந்து சாம்பிளிங் மட்டுமே அப்படியெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பக்கெட் ஃபார்முலா ஆகட்டும், பக்கெட் உள்ளே எப்படி பிரியுது, நிறைய பேர் வந்து இதையே கேட்பாங்க. பக்கெட்டில் வந்துட்டு இப்போது நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லை, நம்ம எங்கேன்னு சொல்ல முடியாது இல்லை, லொக்கேஷன் அதுவே தானே டிசைட் பண்ணுது, அப்போ இது டிஸ்அட்வான்டேஜ் தானே அப்படின்னு கேட்பாங்க உங்களை இன்டர்வியூவில். அப்போ கேட்கும்போது தான் நீங்கள் சொல்லணும், எங்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது அதில் நான் பார்ட்டிஷனே பண்ண முடியாது, அப்போ தான் நான் வந்து பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் ஸ்கேன் பண்ணுறதை விட பக்கெட்டில் இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஸ்கேன்ஸ் வந்து கொஞ்சம் குறையும், ஆனால் பார்ட்டிஷன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கொடுக்காது அப்படிங்கறத நீங்க சொல்லிரணும் முதல்லயே. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பக்கெட்டில் மட்டும் நன்னாய் வந்திருக்கு, அவுட் ஆஃப் த்ரீ ஃபஸ்ட்டு பக்கெட்டில் மட்டும் நன்னாய் எனக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ பக்கெட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க த எண்டு. இது இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பக்கெட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே இதில் புதுசாக பார்க்குறக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் பக்கெட்டோட கவுண்ட் எப்படி டிசைட் பண்ணணும்னு சொன்ன அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் பக்கெட் வித் பார்ட்டிஷன் வித் பக்கெட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதை உங்கள் லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.